ஹலோ எம்டிஎன்ஸ், நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மை தான். நம்மளோட ஜெஸ்ஸியை பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம். இந்த R15 பார்த்தீங்கன்னா நம்ம 2021 செப்டம்பர் 2 வாங்கியிருந்தோம். அதுதான் நம்மளோட பிறந்தநாள் டேட்டு. ஸோ பிறந்தநாள் அன்றைக்கி வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாதம் ஆகுது. ஸோ இந்த பைக்கை வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த 19,000 கிலோமீட்டரில் 7 சர்வீஸ் பண்ணியிருக்கோம். 7 கம்பெனி சர்வீஸு, 7 பக்காவாக பண்ணியிருக்கோம். 7 பில்லுமே நம்மக்கிட்ட இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ ஏன் இந்த பைக்கை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னோடய அப்பாவுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஈவன் நாம் பைக் வாங்கும்போது கூட எங்கள் அப்பா அப்போதைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டு பைக் தான் வாங்கியிருப்போம். ஸோ அவர் இல்லாத காரணத்தால் ப்ராக்டிக்கலாக நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைக்கை வாங்கிக்கிட்டோம். பட் இப்போ என் தம்பி என்னன்றா, கண்டிப்பாக வந்து நான் ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பிளாட்டினா பைக் இருக்குது, அது இல்லாமல் என்கிட்ட ஒரு R15 இருக்குது. வீட்லேயே பார்த்தீங்கன்னா நான், என் தம்பி, அம்மா 3 தான். பட் இதுக்கு வந்து ஒரு 2 போதுமானது தான். ஆனால் அவன் இன்னொரு பைக் வேணும், எனக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். கிட்டத்தட்ட 6 நான் வந்து பைக் வாங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அவனை இனிமேல் வாங்காமல் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆகி, நான் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாங்கியே திருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி குண்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, என்ன பண்ணுறது, அவன் தான் கன்வின்ஸ் ஆகலை, அப்போ நாம தான் கன்வின்ஸ் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பைக்கை சேல் பண்ணுறதுக்கு முடிவாயிட்டேன். ஏன் சேல் பண்ணுறேன்னா, என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா R15 பைக்கையே வெளியே ஒரு சின்னதாக தின்ன மாதிரி இருக்கும், அங்கே தான் ஏற்றி சங்கிலி போட்டு லாக் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறோம். வெளியே அதே அதுக்கு ஆப்போசிட்டில் என்னோடய தம்பி பைக்கை, பிளாட்டினா பைக்கை நிற்க வச்சுடுறோம். இப்போ கிளாசிக் 350 வந்துச்சுன்னா அந்த பைக்கை நாங்கள் எங்கே விடுறது? ஒன்று தின்ன மேலே R15 விட்டு சங்கிலி போட்டு சேஃபாக வைக்க முடியும், இல்லைனா ராயல் என்ஃபீல்டு வைக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு பைக் வந்து அங்கே சேஃப் இல்லாமல் இருக்கும், கண்டிப்பாக அதனால் வந்து கொஞ்சம் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் எங்கள் ஏரியாலே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு பைக்கை எப்படி சேஃபாக பார்த்துக்கணுன்னா, ஷெட்டில் விட்டு பார்த்துக்கலாம். ஷெட்டில் மந்த்லி வந்து ஒரு 500 சார்ஜ் பண்ணுறாங்க, அது இயர்லி பார்த்திங்கன்னா 6,000 நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, நம்ம வந்து பைக்கை சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அண்டு இந்த பைக்கை பார்த்திங்கன்னா சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்ட பிறகு நான் வந்து ஷோரூமே கேட்டேன், என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அவங்க வந்து உங்கள் மெக்கானிக்கை விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னாரு. சரி, மெக்கானிக் கேட்டப்போ அவர் தான் நம்ம பைக்கு 7 அவர் தான் பண்ணார். ஸோ அவர் என்ன சொன்னார், ப்ரோ நானே வந்து பைக் வாங்கலாம்னு முடிவில் இருக்கேன், செகண்ட்ஸில் வேற எங்கேயே வாங்குறதுக்கு உங்கள் பைக்கை வாங்கிடுவேன், ஏன்னா உங்கள் பைக்கை நான் தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் பைக் வெல் மெயின்டைன்டு பைக்கு, ஸோ நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு ஒரு அவர் ஒரு ப்ரைஸ் சொன்னார். அந்த ப்ரைஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த ப்ரைஸ்னால் கண்டிப்பாக கொடுத்துரும் ப்ரோன்னு. இல்லை ப்ரோ, அவ்வளோ என்கிட்ட இல்லை, இவ்வளோனா சொல்லுங்கள், நான் உடனே வாங்கிக்கிறேன், உடனே வாங்கிக்கிறேன், நெட் இப்போ கூட அக்கௌண்ட்டில் காசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ப்ரோ உங்களுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு புரியுது, பட் இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ப்ரோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுமே சொன்னால், நானே கூட வாங்கிக்கிறேன் மச்சா, நீ விற்கிறத சொல்கிறேன்னா சொல்லு, நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வெளியே எங்கன்னா வாங்கினோட இந்த அளவுக்கு நல்ல பைக் கிடைக்குமான்னு தெரியல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் நல்ல ப்ரைஸே சொன்னான். பட் இறா மச்சா, நான் வந்து ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனையுமே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை ஏன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைக் 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுவரைக்கும் இந்த பைக்கில் நான் ட்ரிபிள்ஸே ஏற்றினதில்லை. இந்த பைக் சிட்டி உள்ளேயே பார்த்திங்கன்னா 50-55 mileage வரும், ஹைவேல 55 மைலேஜ் வரும், அந்தளவுக்கு வந்து இன்ஜின் செட் ஆகிருக்கு. எப்படி ப்ரோ அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, பிரேக்கிங் பீரியடில் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அது இல்லாமலே மேனுவல் புக்கில் என்னென்னலாம் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே கரெக்ட் டைமில் நான் வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணதால் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா சூப்பராக செட் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்னா, இன்ஜின் எனக்கு அசால்ட்டாக 55-60 மைலேஜ் தருது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஜினில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் யாராவது வாங்க வரீங்க அப்படின்னாலும் கூடவே ஒரு மெக்கானிக்கு கூட தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு பயம் இருக்குது, பிரச்சனை வரலாம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குன்னா, இந்த பைக்குக்கு இன்னும் 3 பார்த்தீங்கன்னா இன்ஜின் வாரண்டி இருக்குது. ஏன்னா ஒரு பைக்குக்கு 2 இன்ஜின் வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதனா பிரச்சனைனாலும் நீங்கள் இன்ஜின் வாரண்டியெலாம் பண்ணிக்க முடியும். ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாது, ஏன்னா இன்ஜின் தரமாக இருக்குது, பைக்கும் சூப்பராக இருக்குது. ஈவன் பைக்கில் ஒரு ஸ்க்ராச் கூட பெருசாக எங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. இந்த கிராப் ரயிலெலாம் ஞாபகம் இருக்கா, சின்ன சின்னதாக ஸ்க்ராச் விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த கிராப் ரயிலை கழட்டிட்டு புது கிராப் ரயில் வாங்கி போட்டுட்டேன், டார்க் நைட் கலரில் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கிரே கலரில் கிராப் ரயில் இருக்கும், அந்த கிரே கலர் கிராப் ரயில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பெயிண்ட் உறிஞ்சிருது அப்படின்றதுக்காகவே டார்க் நைட்டோட கிராப் ரயில் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் விழுந்தாலுமே வந்து எனக்கு மனசு ஏற்றுக்காது. பைக்குனா வந்து பக்காவாக இருக்கணும், ஸ்க்ராச்சே இல்லாமல். அதே மாதிரி எனக்கு ஸ்டாக்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக்லேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்காக எந்த வித மாடிஃபிகேஷன்ஸுமே பண்ணலை, எல்லாமே ஸ்டாக்காக இருக்குது. ஹேண்டில் பார் மட்டும் CBR ஹேண்டில் பார் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நான் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பாரே போட்டு கொடுத்துட்றேன், கூடவே CBR ஹேண்டில் பாரும் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், அண்ட் இந்த பழைய கிராப் ரயிலும் கொடுத்துட்றேன். ஏன்னா அது பெயிண்ட் மட்டும்தான் போயிருக்கும், மற்றபடி கிராப் ரயில் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் இந்த கிராப் ரயிலும் பக்காவாக இருக்கும், எதுவும் இல்லை, புது கிராப் ரயில் தான். ஸோ இந்த மாதிரி பைக் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும், ஸ்டாக்காக இருக்கும், எந்தவித பிரச்சனையுமே இல்லை, எந்தவித ஸ்க்ராச்சுமே இல்லை.
நீங்கள் யாராவது ஒரு பைக்கை வாங்கி மெயின்டைன் பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்லேயே கூட நான் வெளியே பைக் விடும்பொழுது எப்பயுமே கவர் போட்டு தான் வைப்பேன். நிறைய பேர் வந்து பொறாமையாக பார்ப்பாங்க, என்ன பைக் வாங்கி இவ்வளோ பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. நிறைய பேர் கூட சொன்னாங்க, என்ன பைக் வாங்கி ஒரு மாதம் வரைக்கும் இந்த கவர் போட்டு வைப்பியா, அதுக்கப்புறம் இந்த கவர் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பைக் வாங்கி 1 வருஷம் 9 மாதம் ஆகுது, இப்போவும் நான் வந்து பைக்குக்கு கவர் போடாமல் போனதே கிடையாது. ஒரு மணி நேரம் மேலே பைக் வெளியே நிற்க போகுது அப்படின்னாலே கவர் போட்டுட்டு தான் உள்ளே போவேன். ஏன்னா தூசி படியக்கூடாது, வெயில் படக்கூடாதுன்ட்டு. நீங்கள் அந்த பைக் கவரை பார்த்தாலே தெரியும், அது அப்படியே அந்த பைக் கவரே பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பைக் கவரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல பைக்கை வந்து எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வாங்கினா எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டாக தான் இந்த 7th சர்வீஸில் தான் பைக்கில் எல்லாமே பக்காவாக மாற்றி வச்சுருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் பிரேக் பேட்ஸு, பிரேக் ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி எல்லாமே. இப்போ நீங்கள் இப்போ ஒரு செகண்ட்ஸில் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட்ஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷோரூம்லேயோ இல்லை ஒரு நல்ல மெக்கானிக்கிட்டே கொடுத்து கொஞ்சம் சரியான சில விஷயங்கள்லாம் சரியில்லாத விஷயங்கள்லாம் சரி பண்ணுவோம், ஆல்ட்ரு பண்ணி ஒரு 3000-4000 செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த பைக்கில் அப்படி கிடையாது, இந்த பைக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டிடலாம், ஷோரூம்லேருந்து எடுத்து ஓட்டுற கணக்கு தான். டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 60% இருக்குது டயரோட கண்டிஷன், பேக்கில் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. இன்னும் 15,000-20,000 km உங்களுக்கு டயர்லேயுமே வந்து எந்த வித ப்ராப்ளமே கிடையாது, அப்படியே ஓட்டிக்கலாம். ஸோ பைக்கை வாங்கினீங்கன்னா போதுங்க, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம், அந்தளவுக்கு வந்து கண்டிஷனாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி என்ன யாராவது சென்னையிலையோ பெங்களூர் இந்த மாதிரி நான் எங்கள் ஊருக்கு போனாலும் இந்த பைக்கை பார்த்துட்டு அப்படியே வேகமாக ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து என்னை வந்து பார்ப்பாங்க, ப்ரோ நீங்கள் தான் கன்ஃபார்ம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இந்த பைக்கை பார்த்து தான் கண்டுபிடிச்சாது, நீங்களாக இருக்குமோ டவுட்டாக இருந்தது ஆனால் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஓவர்டேக் பண்ணி வந்து என்கிட்ட பேசுவாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த ரீல்ஸ்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம பைக்குன்ட்டு. அது உண்மை, எனக்கு இந்த R15 V3 ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஈவன் நான் லவ் பண்ண பொண்ணு கிட்ட போய் பேசும்பொழுது கூட இந்த பைக்கில் போய் நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. இப்போ அவங்க மைண்டில் கூட இந்த ஒரு பைக் பாஸ் ஆகி போச்சுன்னா இது அவனாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு இந்த பைக் வந்து நிறைய மெமரிஸ் என்னைக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் சொல்லலை சில பல காரணங்களால். உங்களில் யாராவது இந்த பைக்கை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதில் வந்து உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன், அந்த ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆனால் பைக் வாங்குறதா இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஏன்னா இது எங்கள் அம்மாவோட நம்பரு. ஸோ வேஸ்ட்டாக நீங்கள் கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் டைமும் வேஸ்ட்டு, என்னோடய டைமும் வேஸ்ட்டு. அதனால் பைக் வாங்குறதா இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து மற்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து காலில் சொல்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். நீங்கள் யாராவது ஒரு பைக்கை வாங்கி அதை மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட இந்தளவுக்கு பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து பார்த்து இந்த பைக்கை வச்சுருந்துருக்கேன். இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டர் சர்வீஸ் விட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், இது ஒரு புது பைக் மாதிரி ஃபீல் ஆகும். யாருமே வந்து இது செகண்ட் ஹேண்ட் பைக்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் அந்தளவுக்கு வந்து பைக் சூப்பராக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் சரி, மைலேஜும் சரி, நான் கேரண்டி தாராளமாக 50-55 மேலேயே வந்து உங்களுக்கு மைலேஜ் வரும். ஸோ ஒரு 19,000 km ஓடின வண்டி இந்த அளவுக்கு வந்து யாராவது வச்சுருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை தான் சொன்னேன், நீங்கள் ஒரே விஷயத்துலேயே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பைக்கை நான் எப்படி வச்சுருப்பேன்ட்டு. 19,000 km ஓடி இருக்குது, இது வரைக்கும் நான் வந்து ட்ரிபிள் சேர்த்துனதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்தில் வந்து என்ன ப்ளேம் பண்ணுவாங்க, அவன் பைக் நான் மட்டும் நீ எடுத்துகிட்டே வர மாட்டேன், ட்ரிபிள் சேர்த்த மாட்டேன்ற, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு நிறைய வாட்டி கலாய்ப்பாங்க. பட் நான் அதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை, ஏன்னா எனக்கு தான் தெரியும் இந்த பைக் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அவங்க இதனாலே எனக்கு கலாய்ப்பாங்க, அவங்களும் ஹர்ட் ஆவாங்க, நானும் ஹர்ட் பண்ணியிருக்கேன் என் பைக்குக்காக. பட் அதெல்லாமே என் பைக்குக்கு தானே. ஸோ ஒன்றும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பைக் விற்கிறது, பட் வேறு வழி இல்லை. பட் அந்த கஷ்டத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, சப்ஸ்கிரைபர் யாராவது வாங்கினா பெட்டராக இருக்கும்னு நான் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பைக் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லவ் யூ எம்டிஎன்ஸ், நன்றி.